ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது? போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் அமைஞ்சிருக்காரோ அந்த ராசி அடிப்படையிலையும் இப்போ நீங்கள் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது? இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை 2022ங்கிறதுனுடைய கூட்டுத்தொகை வந்து 6 அதே வந்து வருடத்தின் முதல் நாள் 1/1/2022 அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய கூட்டுத்தொகை வந்து 8 வரும். எப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு அமையுது. என்ன சார் பயமுறுத்துறீங்களே அப்படின்னா, இந்த வருஷமும் அப்படியா அவ்வளோதானா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறது மாதிரி இந்த வருஷம் முழுக்கவே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து குருவுடைய அருளாசிகள் கிடைக்க போகுது. ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அது. ஏன்னா இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ளார 365 நாட்களுக்குள்ளார 3 ராசி மண்டலங்களுக்கு போயிட்டு வரப்போறாரு குரு. நிச்சயம் வந்து ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு வகையில் வந்து இந்த 365 நாளில் நன்மைகள்ங்கிறது அதிகப்படியாக கொடுப்பாரு. ஒரு சில காலங்களில் வந்து டிலேஸ் இருக்கலாம். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த வருஷத்தில் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யணும். அவசரப்பட்டு வேகமாக போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் ஆகிடுறது, அவசரப்பட்டு வேகமாக போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதில் சிக்கல்களை சந்திப்பது, இதெல்லாம் மட்டும் ஜாக்கிரதையாக தவிர்க்கணும். முடிந்தவரை ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி ஒரு 10 முறை 15 முறை யோசிச்சுட்டு அதில் இறங்கணும். அது மட்டும்தான் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் செய்ய வேண்டியது.
நிச்சயம் வந்து உங்களுக்கான நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சில மாதங்கள் இந்த வருஷத்துல இருக்கவே போகுது. குறிப்பாக ஜனவரி, ஏப்ரல், மே, அக்டோபர்லாம் வந்து நல்ல மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். ஆனா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸா, அதாவது கவனத்தோட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு வருடமே. இடம் மாறுதல் ஏதாச்சும் ஏற்படுது அப்படின்னா தேவையில்லாம அந்த புது இடத்துக்கு போயிட்டு சிக்கல்களை சந்திச்சிடாதீங்க. முடிந்தவரை தள்ளி போயிடுங்க, தள்ளி போடுங்க. ஒருவேளை இருக்கக்கூடிய செய்துட்டு இருக்கக்கூடிய தொழிலை வந்து மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அந்த விஷயத்தையும் தள்ளி போடுங்க. ஏன்னா ஒரு சில நாட்கள்ல வந்து அந்த நிலை வந்து மாறிடும். ஒரு டெம்பரவரியான ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணோம் அல்லது ஸ்டாப் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை உண்டு பண்ணாலும் நிச்சயம் வந்து அடுத்த ஒரு 3 மாத காலங்களிலேயோ ஒரு 4வது மாசத்துலயோ அதுலேருந்து வெளியில வர மாதிரியான ஒரு சூழ்நிலையும் குரு வந்து தன்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாரு. நீங்க அது வரைக்கும் வந்து சஸ்டெயின் மட்டும் பண்ணிட்டு இருங்க, அதற்கான ஒரு பலத்தையும் கொடுப்பாரு. இப்போ அது வரைக்கும் நான் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுக்கான பலத்தையும் கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க குரு பகவான் உங்களுக்கு அருள்வார். ஏன்னா கிரகங்கள்லேயே வந்து குருவுக்கு அடுத்தபடியாக ஞான மோட்சக்காரகன் அப்படின்னு பேர் வாங்கின கிரகம் நிழல் கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான். கேதுக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனம் படைத்தவராக நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிடுங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுன்னா இந்த வருஷமே ரொம்ப சரியாக திட்டமிட்டு இந்த வருஷம் முழுக்கவே நீங்கள் ஒரு படிக்கக்கூடிய காலம் மாதிரி, படிக்கிற காலத்தில் நம்ம போய் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைத்து காசு சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ படிக்கக்கூடிய காலத்தில் கவனமாக இருப்போம் இல்லையா, அது மாதிரி கவனம் செலுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுங்கள். மெட்டிகுலஸாக திட்டமிடுங்க, ரொம்ப நுட்பமாக திட்டமிடுங்க. திட்டமிட்டு வரக்கூடிய நல்ல காலங்களில் அடுத்த வருடம், அதாவது இந்த வருட இறுதிக்குள்ளாரையே உங்களுக்கு சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பினைகள் அனைத்துமே வந்து பெரிய அளவுக்கு கை கொடுக்கும், உங்களை பெரிய அளவுக்கு உங்களை வந்து தூக்கிவிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் சோர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ரொம்ப நிதானமாக செயல்பட வேண்டிய வருடம் இது. இப்போ இந்த வருஷ பலன்கள்லாம் சொன்னேன் இல்லையா, வாழ்நாள் முழுக்க நீங்கள் நல்ல சக்ஸஸ் அடைவதற்கு ஒரு சில தேதிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து லைஃப் லாங்குக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 2/11/20/29 இந்த தேதிகள், 7/16/25 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கியமான முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியையே தரப்போகுது. ஸோ இந்த தேதிகளை லைஃப் லாங்குக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த தேதியில் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்களை பொறுத்த வரைக்கும் சில்வர் கிரே அப்படின்னு சொல்லுவோம். அந்த சில்வர் கிரே அப்படிங்கிற அந்த நிறத்துக்கு சாம்பல் நிறம் கரெக்டாக சொல்லணும்னா சாம்பல் நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த நிறமும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக செட் ஆகும். வெள்ளை நிறமும் செட் ஆகும். லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த நிறமும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாக இருக்கும். ஏன் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நிறங்களை உபயோகப்படுத்த சொல்கிறேன்னா இந்த நிறங்கள் வந்து உங்களுடைய மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தானே கலர் தெரப்பினே ஒரு விஷயம் உருவானுச்சு. ஸோ அதனால் நிறங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. மேரேஜ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பொதுவாகவே ஏழாமைன்னு சொன்னாலே திருமணத்தை பற்றி கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. ஐயோ திருமண லைஃப் சரியாக அமையாமல் போயிடும், அல்லது ஒரு ஹாப்பியான ஒரு மனநிலை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும், குடும்ப சுச்சுவேஷன் அமைஞ்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துக்காதீங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு மிக சரியான பார்ட்னர் கிடைச்சாங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதற்கான ஒரு நல்ல ஒரு தன்மையெல்லாம் குரு பகவான் கண்டிப்பாக அருள போகிறார். அது இந்த வருஷத்திலே கூட உங்களுக்கு நடக்கும். குருவுடைய அருளாசிகள் இருக்கிற வரைக்கும் கேதுவை வந்து எந்த ஒரு விஷயமும் பெரிதாக பாதித்திராது. ஸோ மேரேஜ் பொறுத்த அளவுக்கு கவலைப்படாதீங்க. இது லைஃப் லாங்குக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை ஏற்றுக்கோங்க. நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க, குரு வழிபாடு நிறைய பண்ணிக்கிட்டே வாங்க. குரு தான் ஒரு குடும்பத்தை அமைத்து தரவர். ஸோ நீங்கள் வந்து அந்த குரு வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கான பாதகங்கள் கம்மியாகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குமே வந்து பேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்து
மூன்ஸ்டோன் சந்திரகாந்தக்கல், இது ரெண்டுமே உங்களுக்கு நன்றாக பொருந்தும். தரமிக்க கல்லாக வாங்கி அணியுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா தரமில்லாத கல் வாங்கி போட்டு தோஷத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு பதில் அதை அணியாமலே இருக்கலாம் இல்லையா. அதனால் முடிந்தவரை தரமிக்க கல் ரத்ன கற்களாக வாங்கி அணிஞ்சுக்கோங்க. திசையை பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமேற்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக பொருந்தும். இந்த திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய ஆஃபீஸ், உங்களுடைய இருப்பிடம் இதை அமைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த ஜெம்ஸ்டோன்ஸில் வந்து வைடூரியம்னு சொல்லக்கூடிய கேட்ஸ்ஐன்னு சொல்லுவோம், இந்த வைடூரியம்ங்கிற ஸ்டோன் கூட உங்களுக்கு பொருந்தும். இந்த வைடூரியம் போன்ற ஒரு ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். அது அதில் வந்து ஒரு கருப்பு தோஷ குறியீடுகள் எதுவும் இல்லாமல் நம்பகமான நபர்கள்ட்டேருந்து வாங்கி அணியுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும், உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.